हेलो फ्रेंड्स नाम इनके पाकपो वीडियो अब एपी वो नम्बर फिशस् अनीमल किंगडम वरकू वे वे पैलतक फिशस् अब सब एक्सापलसोड़ आलसो कॉल फिशस् अब वो सोटी वो नम्बर ईसिया याबूचिक अभी वीडियो वह पाक मोलास्का वो टू एक्सापल्स वो चेफिया इन ऑक्टोबस सेफिया इन पेर अब कटिल फिश अब ऑक्टोबस वो डबल फिश अब सो इतनी याबूचिक अब मोलास्का टू एक्सापल्स वो वो सेफिया इन वो ऑक्टोबस सो इत सेफिया ऑक्टोबस वो எப்படி நம்ம மொலஸ்கா ஃபேமிலில ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படினா மூஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மூஸ் அப்படிங்கற வேர்ட் மூலமா நம்ம இத ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது மூஸ் அப்படினா அது ஒரு மான் வகையில ஒன்னு வரும் MO அப்படிங்கறது மொலஸ்காக்கு வச்சுக்கலாம் MO for mollusca O for octopus SE for sepia so मूस अभी वर्ड मूलमा टू एक्सापल सेफिया ऑक्टोबस मोलस्का कीलेदा वरुद अब याबूचिकल एमओ मोलस्का ओ ऑक्टोबस एसी सेफिया पोदुवा मूस अब डीर और टाइप मान वगे वो सो सेफिया वो इन पेर कटल फिश ऑक्टोबस इन पेर डबल फिश इतनी याबूचिकल अब वो सेपरेट अब याबूचिकल सेपरेट सेफिया सेपरेट सेपरेटना और थिं ऑब्जेक्ट अब सेपरेट अब कट पड़ो सेपरेट कट अब याबूचिक मूलम सेपरेट फर्स्ट सेफिया फर्स्ट थ्री लेटर वो सेप अब सेपरेट याबूचिकल कटल फिशक कट अभी याबूचिकल सेपरेट अब कट सेफिया कटल फिश अब याबूचिकल अत ऑक्टोबस ऑक्टोबसना डेविल फिश याबूचिकल डेविलना पोवा अभी डेविल अब ऑक्टोबस पाक इप्ली सो पाक और डेविल माट सो ऑक्टोबस वा पाक और डेविल माट पे माट सो डेविल फिश अब याबूचिकल अतना एक्नोडर्मेटा एक्नोडर्मेटा एक्सापल अब एस्ट्रिया அது ஆல்சோ कॉल्ड ஸ்டார் ஃபிஷ் அப்படினு சொல்வாங்க சோ எக்கினோடெர்மேட்டால ஏஸ்டியாஸ் அப்படிங்கறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படினா இ அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது இங்க வந்து ஏஸ்டியாஸ் னு இருக்கு இங்க ஸ்டார் னு இருக்கு சோ இங்க ஸ்டர் அப்படிங்கறது இருக்கு இங்க ஸ்டார் அப்படிங்க இருக்கு சோ ஸ்டர் ஸ்டார் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸ்டர் ஸ்டார் ஏஸ்டியாஸ் அப்படினா அதுக்கு இன்னொரு பேர் ஸ்டார் ஃபிஷ் சோ ஸ்டர் ஸ்டார் அப்படினு வச்சுக்கலாம் இது என்னது எக்கினோடெர்மேட்டா எக்கினோடெர்மேட்டால ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படினா இ நம்ம ஸ்மைலி இத ஞாபகம் வச்சுக்கலாம் எக்கினோடெர்மேட்டால ஏஸ்ட்ரியா ஸ்டார் ஃபிஷ் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து என்ன அப்படினா சைக்ளோஸ்டோமேட்டா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படினா மிக்ஸிங் ஆல்சோ कॉल्ड என்ன சொல்வாங்க அப்படினா ஹாக் ஃபிஷ் அப்படி கூட சொல்லலாம் சோ இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படினா சைக்கிள் வாஸ் ஹேக்டு பை மீ அப்படி சொல்லக்கூடிய சைக்ளோஸ்டோமேட்டா அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஹேக்டு அப்படிங்கறத ஹேக் ஃபிஷ் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பிகாஸ் வந்து ஹோமோஃபோன் மாட்ட இருக்குது ஹேக்டு ஹேக் மீங்கறதுல இருந்து மிக்ஸிங் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சோ சைக்கிள் வாஸ் ஹேக்டு பை மீ அப்படிங்கற இந்த வேர்ட் மூலமா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படினா சைக்கிள் ஃபார் சைக்ளோஸ்டோமேட்டா ஹேக்டுங்கறது ஹேக் ஃபிஷ் மீங்கறது மிக்ஸிங் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து கான்ட்ரிசைட்டஸ் கான்ட்ரிசைட்டஸ்ல டூ எக்ஸாம்பிள் இருக்கு ஒன்னு வந்து ஸ்கோலியோடா இன்னொன்னு வந்து ஃப்ரைஸ்டிஸ் சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படினா CPS அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பொதுவா வந்து CPU அப்படினா கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய பிரைன் அப்படி சொல்லலாம் சோ இங்க CPS அப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா Cங்கிறது கான்ட்ரிசைட்டஸ் P அப்படிங்கிறது ஃப்ரைஸ்டிஸ் வந்துரும் S அப்படிங்கிறது ஸ்கோலியோடான் வந்துரும் சோ C ஃபார் கான்ட்ரிசைட்டஸ் P ஃபார் ஃப்ரைஸ்டிஸ் S ஃபார் ஸ்கோலியோடான் சோ கான்ட்ரிசைட்டஸ்ல டூ எக்ஸாம்பிள்ஸ் ஒன்னு வந்து
Priestess, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஸ்கோலியோடான் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஸ்கோலியோடான்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டாக் ஃபிஷ் அப்படின்னு இருக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டாக் டாக் பொதுவாக என்ன பண்ணும் பார்க்ஸ் அதாவது குறைக்கும். இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டாக் ஸ்கோல்ஸ் நம்ம திட்டுது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டாக் ஸ்கோல்ஸ் அப்படின்னு வச்சுட்டோம்னா இங்கே டாக் அப்படிங்கிறதுக்கு டாக் ஃபிஷ் வந்துடும், ஸ்கோல்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஸ்கோலியோடான் வந்துடும். ஸ்கோலியோடான் ஸ்கோல்ஸ் ஃபார் ஸ்கோலியோடான் டாக் ஃபார் டாக் ஃபிஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஸ்கோலியோட எப்படி டாக் ஃபிஷ் ஞாபகம் வச்சுக்கணும்னா பொதுவாக டாக் என்ன பண்ணும் பார்க்ஸ் குறைக்கும், ஆனால் இங்கே டாக் வந்து ஸ்கோல்டு பண்ணுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக் வந்து ஸ்கோல்டு அதாவது திட்டுது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்கோலியோடான் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஷார்க் ஃபிஷ் அப்படின்னு இருக்கு, பிரைஸ்ட் இஸ் ஆல்சோ கால்டு ஷார்க் ஃபிஷ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஐ வின் ஷா ப்ரைஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சானா என்ன ரம்பம், ஸோ எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரம்பம் கொடுத்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சா அப்படிங்கிறது சா ஃபார் ஷாஃப் ஃபிஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரைஸ் அப்படிங்கிறதுலேருந்து ப்ரைஸ்டீஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஹோமோஃபோன்ஸ் மாட இருக்குது, ப்ரைஸ் வந்து ப்ரைஸ்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோமோஃபோன் மாட இருக்குது. ஸோ ஐ வின் சா ப்ரைஸ் அப்படிங்கிறது மூலமாக சா அப்படிங்கிறது சா ஃபார் ஷாஃப் ஃபிஷ், ப்ரைஸ் அப்படிங்கிறது ப்ரைஸ்டீஸ் அப்படிங்கிற எக்ஸாம்பிளை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ்டீஸ் அப்படின்னா ஷாஃப் ஃபிஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா ஆஸ்டியோசைட்டஸ். ஆஸ்டியோசைட்டத்தில் த்ரீ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ஒன்று எக்ஸோசைட்டஸ், செகண்ட் வந்து பீட்டா, இன்னொன்று வந்து டீரோஃபைலஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆஸ்டியோசைட்டஸ் வந்துச்சுன்னா இந்த மூணு எக்ஸாம்பிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பீப் சவுண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பீப் சவுண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த பீப் சவுண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா பி ஃபார் பீட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பீட்டா, இ ஃபார் எக்ஸோசீட்டஸ், எக்ஸோசீட்டஸ் B இன் பி ஃபார் பீட்டான்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி பி ஃபார் பீட்டான்னு வச்சுக்கலாம். இ ஃபார் எக்ஸோசீட்டஸ், பி ஃபார் பி டீரோ ஃபில்டஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சவுண்ட் அப்படிங்கிறதுலேருந்து ஓஎஸ் அப்படின்னு எழுதிக்கலாம், ஓஎஸ். ஸோ அப்போ ஓஎஸ் அப்படின்னா என்னது ஆஸ்டியோசைட்டஸ் அப்படின்னு வரும். ஆஸ்டியோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆஸ்டியோசைட்டஸில் இந்த த்ரீ எக்ஸாம்பிள்ஸை வந்து பீப் சவுண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா பீப் அப்படிங்கிறது பிஇ அப்படிங்கிறது வந்து பி, இலேருந்து எக்ஸோசீட்டஸ், பிலேருந்து டீரோ ஃபில்டஸ், சவுண்ட் அப்படிங்கிறத வந்து ஓஎஸ் எஸ்ஓங்கிறத ஓஎஸ் அப்படின்னு எழுதினா ஆஸ்டியோசைட்டஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ பி ஃபார் பீட்டா, இ ஃபார் எக்ஸோசீட்டஸ், இன்னொரு இயும் எக்ஸோசீட்டஸ் வச்சுக்கலாம், பிங்கிறது டீரோ ஃபைலஸ், சவுண்ட் அப்படிங்கிறது வந்து ஓஎஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். எஸ்ஓங்கிறத ஓஎஸ்னு வச்சுட்டோம்னா ஆஸ்டியோசைட்டஸில் இந்த த்ரீ எக்ஸாம்பிள்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து எக்ஸோசீட்டஸ்னா ஃப்ளைங் ஃபிஷ் அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து சீட்டா, சீட்டா இருக்குன்னா என்ன, சீட்டா அப்படின்னா இது எப்படி இருக்கும், சீட்டா சீட்டா இருக்குனாலே அது இடத்துல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது லோகோ மோஷனுக்கு. இங்கே வந்து ஃப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சீட்டா அப்படின்னு எக்ஸோசீட்டஸ்னு அந்த வேர்டில் இருக்குது, சீட்டா இருக்குது. ஸோ சீட்டா இருந்தால் ஃப்ளை பண்ண முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஃப்ளைங் ஃபிஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஃபைட்டு, ஃபைட்டு பீட்டாவுக்கு இன்னொரு பீட்டாவுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஃபைட்டிங் ஃபிஷ்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெஸ்ட் ஃபைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபைட் எப்போவுமே என்ன பண்ணும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ பீட்டா அப்படின்னா ஃபைட்டிங் ஃபிஷ், பெஸ்ட் ஃபைட் அப்படிங்கிறது மூலமாக பெஸ்ட் ஃபார் பீட்டா ஃபைட் அப்படிங்கிறது வந்து ஃபைட்டிங் ஃபிஷ் அப்படின்னு வந்துடும். அடுத்து என்ன அப்படின்னா ஏஞ்சல் ஃபிஷ், இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டீரோ ஃபைலஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஏஞ்சல் எல்லாமே என்ன பண்ணுவாங்க எல்லா ப்ராப்ளம்ஸும் ஈஸியாக என்ன பண்ணுவாங்க டீல் பண்ணிடுவாங்க. ஸோ ஏஞ்சல் டீல் ஆல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏஞ்சல் அப்படிங்கிறது ஏஞ்சல் ஃபார் ஏஞ்சல் ஃபிஷ், டீல் அப்படிங்கிறத டீரோ ஃபில்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோமோஃபோன்ஸ் மாட்டம் இருக்குது. இங்கே டீரோ அப்படிங்கிறத டீல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏஞ்சல் ஃபிஷ் அப்படின்னா ஏஞ்சல் டீல் ஆல் ப்ராப்ளம்ஸையும் டீல் பண்ணுவாங்க. ஸோ ஏஞ்சல் ஃபிஷ் அப்படின்னா டீரோ ஃபைலஸ் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.